வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஆடிட்டிங் சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஆடிட்டிங் சப்ஜெக்டில் ஃபோர்த் யூனிட் வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் எதை பற்றி அப்படின்னாக்கா, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். வெரிஃபிகேஷன் அப்படின்னாக்கா சரிபார்த்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். வேல்யூவேஷன் அப்படின்னாக்கா மதிப்பிடுதல். ஸோ சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது, சரிபார்க்குறது, எப்படி அதை எந்த முறையில் நம்ம அதை மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். வெரிஃபிகேஷன் இம்ப்ளாய்ஸ் அண்ட் என்கொயரி இன்டூ தி வேல்யூ அண்ட் ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பொசிஷன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி சார்ஜ் ஆன் தி அசட்ஸ். ஸோ சரிபார்த்தல் அப்படின்னா ஒரு சொத்துக்களோட வேல்யூ மதிப்பு, அந்த சொத்தோட மதிப்பு. ஓனர்ஷிப்னா உரிமை, டைட்டில் பெயர், எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய இருப்பு நிலை, இருக்குதா இப்போ அது ப்ரெசன்ஸில் இருக்குதா இல்லை இல்லையா காணாமல் போயிடுச்சா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசிஷன் அப்படின்னா யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. ஒரு சொத்தோட மதிப்பு, அதனுடைய உரிமை, உரிமையாளர், அதனுடைய பெயர், அதனுடைய இருப்பு, அதனுடைய உடைமை. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணுறோம், அது சரிபார்க்குறோம். ப்ளஸ் அதோடு சேர்த்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி சார்ஜ் அண்ட் தி அசன்ஸ், அந்த அசட் மேலே எதுவும் வில்லங்கம் இருக்குதா. இப்போ நமக்கு தெரியும் இந்த வார்த்தை, நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நம்ம சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அசட் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு லேண்டோ ஏதோ நம்ம வாங்கும்போது வில்லங்கம் பார்ப்போம். ஸோ அது அவங்களோடது தானா இல்லை அது வேறு யாருக்கும் அதில் உரிமை இருக்குதா அப்படின்னு பார்க்குறது, அதுதான் வில்லங்கம், சரிங்களா? அப்போ நான் வெரிஃபிகேஷனாக என்னென்னா, ஒரு சொத்தோடைய மதிப்பு, ஓனர்ஷிப், டைட்டில், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பொசிஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி சார்ஜ், இதையெல்லாம் நம்ம சரிபார்ப்பதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, சரிபார்த்தல். இதெல்லாம் விசாரணை செய்கிறோம், ஓகே, என்கொயரி. ஸோ இது விசாரணை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது, சரிபார்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் வேல்யூவேஷன் என்ன, மதிப்பிடுதல்னா என்ன? வேல்யூவேஷன் இஸ் தி அனலிட்டிக்கல் ப்ரோசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் தி கரண்ட் வர்த் ஆஃப் அன் அசட் ஆர் அ கம்பெனி. ஸோ மதிப்பிடுதல் என்னென்னா என்னென்ன, மதிப்பிடுதல்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஒர்த்து இல்லை அப்படின்னா அசட்டோட ஒர்த் மதிப்பு, ஒரு கம்பெனியோட மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த சொத்தோட மதிப்பை நம்ம என்ன செய்கிறோன்னா டிட்டர்மைன் பண்ணுறோம், நம்ம கணக்கிடுறோம். இந்த ஆராய்ச்சி நடைமுறைக்கு பேர் தான் மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அந்த சொத்தோட மதிப்பை கால்குலேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியோட மதிப்பை கால்குலேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த நடைமுறைக்கு பேர், இந்த கணக்கீடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? வேல்யூவேஷன் இஸ் தி அனலிட்டிக்கல் ப்ராசஸ், அனலிட்டிக்கல் ப்ராசஸ்னால் ஒரு ஆராய்ச்சி நடைமுறை ஆஃப் டிட்டர்மைனிங், கண்டுபிடிக்கிறோம் தி கரண்ட் வர்த் ஆஃப் அன் அசட் ஆர் அ கம்பெனி. ஒரு கம்பெனியோட மதிப்பு இல்லை அப்படின்னா ஒரு சொத்தோட மதிப்பை நம்ம கணக்கீடு செய்கிறதுக்கான நடைமுறைக்கு பேர் தான் மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே. இப்போ வெரிஃபிகேஷனாக என்ன, வேல்யூவேஷனாக என்ன நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ். எப்படி நம்ம அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேல்யூ பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறதுனா எப்படி, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பவுச்சிங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். வெரிஃபை பண்ணுறதுனா அதுக்கான ஆதார சீட்டுகளை வச்சு நம்ம சரிபார்க்கறதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன், சரிங்களா? இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம், சரிபார்க்குறோம். வேல்யூவேஷன் மதிப்பிடுதலை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ். அசட்ஸை எப்படி, ஒரு சொத்துக்களை எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்க, தணிக்கையாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஆனால் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சு கிடையாது. அவங்க எதை மட்டும் வேல்யூ பண்ணுவாங்கன்னா, கேஷை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரொக்கங்களை மட்டும்தான் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கேஷ் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா, வேல்யூ பண்ண மாட்டாங்க அசட்ஸ் எல்லாம். அப்போது கேஷை தவிர மித்த அசட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா, அந்த நிறுவனத்தோட பொறுப்பு, சரிங்களா? அப்போ அந்த கம்பெனி தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க வேல்யூ பண்ணி வைக்கணும். ஸோ அந்த வேல்யூ பண்ணி வச்சதை
கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஆடிட்டர் பண்ணுவாங்க. அவங்க வேல்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மெத்தட்ஸ் கரெக்டாக, இல்லை அவங்க அமௌண்ட் கரெக்டாக, அவங்க வேல்யூ பண்ணுற அமௌண்ட் போட்டிருக்கிறது கரெக்டாக, இதை தான் என்ன செய்வாங்க ஒரு ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க. அப்போனா வேல்யூ பண்ணுறது கேஷை மட்டும்தான் வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ கேஷை தவிர்த்து மித்த அசட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுறது அந்த நிறுவனத்தோட பொறுப்பு. சரி, இப்போ நம்ம எப்படி வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்னால் நமக்கு தெரியும் எதெல்லாம் நமக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, குட்வில்ஸ், லூஸ் டோல். ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போது ஃபிக்ஸட் அசட்னா என்ன அப்படின்னா, மறு விற்பனை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு வாங்கப்படாத ஒரு சொத்துக்களை தான் என்ன செய்கிறோம், ஃபிக்ஸட் அசட், நிலையான சொத்துக்கள்னு அர்த்தம். இந்த நிலையான சொத்துக்கள் அந்த கம்பெனி கன்சாலிடேட் பண்ணுற வரைக்குமே அந்த கம்பெனியை தான் பயன்படுத்துவாங்க. அந்த அசட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா, ரீசேல் பண்ண மாட்டாங்க, விற்பனையே செய்ய மாட்டாங்க. அந்த மிஷினரியோ இல்லை அந்த அசட்டோ தேய்ந்து போகிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த கம்பெனி தான் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா மறு விற்பனை செய்யப்படாத ஒரு சொத்தாக இருக்குது அப்படின்னாக்கா, ஃபிக்ஸட் அசட்டாக இருக்குதுன்னா அதை எப்படி வேல்யூ நம்ம பண்ணணுன்னாக்கா, கன்வென்ஷனல் வேல்யூ, அந்த கன்வென்ஷனல் ப்ரைஸில் தான் என்ன பண்ணணும், வேல்யூ பண்ணணும். மரபு வழி அப்படின்னு இருக்குது, அந்த வழியில் தான் என்ன செய்யணும், அந்த மெத்தட்ஸில் தான் என்ன செய்யணும், அந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், வேல்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ் அண்ட் சர்க்குலேட்டிங் அசட்ஸ். கரண்ட் அசட் நடைமுறை சொத்துக்கள் இல்லை அப்படின்னு, கரண்ட் அசட்ஸ்னால் நடைமுறை சொத்துக்கள். ஸோ நடைமுறை சொத்துக்கள்னால் என்னென்னா, மறு விற்பனை செய்யப்படணுன்ற நோக்கத்தோடையே ஒரு சொத்துக்கள் வாங்கப்படுது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் கரண்ட் அசட்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னுச்சுனாக்கா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும், இந்த அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், சட்டுன்னு அமௌண்ட் என்ன செஞ்சிடலாம், நம்ம கேஷ் என்ன பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எதெல்லாம் குயிக்காக, எந்த அசட்ஸ் எல்லாமே நம்ம குயிக்காக பணமாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கரண்ட் அசட்னா ரெண்டு வகையாகவும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, மறு விற்பனை செய்யணுன்ற நோக்கத்தோடு வாங்கப்படுற சொத்துக்களுக்கு பேர் தான் கரண்ட் அசட்ஸ். இதெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சர்க்குலேட்டிங் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, உருமாறும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே இதில் என்ன செய்யாது, இந்த சொத்துக்கள் இருக்காது. அப்போது ஃபிக்ஸட் அசட்டை வேல்யூ பண்ணுற மாதிரி இந்த கரண்ட் அசட்டை வேல்யூ பண்ண முடியாது. அப்போ கரண்ட் அசட் எப்படி நம்ம மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, வரவுக்குரிய உண்டியல்கள் இருக்குது, புக் டெப்ஸ் இருக்குது. புக் டெப்ஸ்னால் ஏட்டு கடன்கள். அதெல்லாம் ஏட்டு கடன்கள்னால் என்ன அப்படின்னாக்கா, நம்மள்ட்ட வந்து வாடிக்கையாளர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மள்ட்ட கடனாக வாங்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா, அதுதான் புக் டெப்னு சொல்லுவோம். சன்றி டெட்டார்னு நம்ம படிப்போம், அந்த சன்றி டெட்டாரை தான் இந்த இடத்துல புக் டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏட்டு கடன், நம்மக்கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கிட்டு போன டெட்டார்ஸ், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையுமே எப்படி வேல்யூ பண்ணணும், மதிப்பீடு செய்யணும்னா, புக் வேல்யூவில் என்ன செய்யணும், மதிப்பீடு பண்ணணும். புத்தக மதிப்பில் என்ன செய்யணும், நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ புத்தக மதிப்புனா எப்படி நம்மனா, அதோடய ஒரிஜினல் வேல்யூலேருந்து என்ன பண்ணணும்னா, டெப்ரிசியேஷனை நம்ம லெஸ் பண்ணிடணும், சரிங்களா? புக் வேல்யூனா என்னென்னா, புத்தக மதிப்புனா அதோடய ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து டெப்ரிசியேஷனை நம்ம லெஸ் பண்ணுறோம், அந்த மெத்தடுக்கு பேர் தான் புக் வேல்யூ. அப்போனா பில்ஸ் ரிசீவபிளையும் புக் டெப்ஸையும் நம்ம என்ன செய்யணும், புக் வேல்யூவில் தான் என்ன செய்யணும், வேல்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்து ரா மெட்டீரியல் அண்ட் செமி ஃபினிஷ்டு குட்ஸ். ரா மெட்டீரியல் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்காக நம்ம வாங்கி வைக்கிற அந்த ஸ்டாக்ஸை தான் ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம். செமி ஃபினிஷ்டு அப்படின்னாக்கா ப்ராசஸிங்கில், ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிற குட்ஸ். இது ரெண்டையும் நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் வேல்யூ பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பொருள் நம்ம என்ன செய்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினது அந்த பொருளை 50 ரூபா மட்டும்தான் நம்ம சொல்ல மாட்டோம், சரிங்களா? அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இருக்குது, பஸ்ஸுக்கு நம்ம போயிட்டு வந்த செலவு இருக்குது, இல்லை அந்த பொருளுக்கு வேறு ஏதாவது நம்ம செலவு பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் ஈஸியாக புரியணுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷர்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த ஷர்ட் நம்ம மெட்டீரியலாக நம்ம வாங்கியிருக்கோம், அதோடய வேல்யூ ஒரு 500 வச்சுப்போம், அதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அதுக்கு ஒரு 200. அப்போ அந்த ஷர்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா, 700 நம்ம சொல்லணும், அதுக்கு பேர் தான் காஸ்ட் ப்ரைஸ், புரியுதுங்களா?
அப்பனா அந்த பொருளை வாங்கினது இப்போ வாங்கினதுக்கான பணம் மட்டும் இல்லாமல் அதுக்கு செலவு செய்த பணத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது ரா மெட்டீரியலையும் செமிஃபினிஷ்டு குட்ஸையும் நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் தான் என்ன செய்யணும், வேல்யூ பண்ணணும். அந்த பேஸாக வச்சு தான் அதோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை எப்படி வேல்யூ பண்ணால், காஸ்ட் ப்ரைஸ் இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸு இல்லை மார்க்கெட் ப்ரைஸ், இது ரெண்டில் எது கம்மியாக இருக்குதோ அதை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வேல்யூ பண்ணணும். எதனா க்ளோசிங் ஸ்டாக்ஸ், க்ளோசிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இறுதி சரக்கு இருப்பு. அப்போ அந்த இறுதி சரக்கு இருப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அடக்க மதிப்பில் இல்லை குத்தக மதிப்பு சந்தை விலை, இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வேஸ்டிங் அசட்ஸ், இன்டேஜிபிள் அசட்ஸ் இது நம்ம என்ன செய்வோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.